அன்பு நெஞ்சங்களுக்கு ஆஸ்மியம் சேனலின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரை பத்தி பார்க்க போறோம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமாக பிரசித்தி பெற்ற ஒரு தலத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கோயில் வந்து மலை மேல இருக்கு. மலைக்கு ரெண்டு வழியில போகலாம். ஒன்னு படிக்கட்டுகள்லயும் ஏறி போகலாம். ஆனா படிக்கட்டு வந்து 1200 படிக்கட்டுகள் இருக்கு. இல்ல நான் வாகனத்துல போக விரும்புறேன்னா வாகனத்திலயும் போகலாம். வாகனத்துக்கு போறதுக்கு ஒரு 20 ரூபாய் மட்டும் தான் கட்டணும். சாலை ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க மலைக்கு போக போக மேல இருந்து கீழே பார்க்கும்போது காட்சிகள் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் இயற்கையுடன் கலந்த பசுமை நிறைந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப குளுமையா இருக்கும்னு சொல்லலாம். மலைப்பாதை உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது வந்து ஒரு டிஃபரெண்டான அனுபவம்னு சொல்லலாம். நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். திருச்செங்கோட்டிற்கு ஏராளமான சிறப்புகள் உள்ளன. நம்ம இன்னைக்கு பார்க்க போற அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு பக்தர்கள் வரக்கூடிய முக்கியமான காரணங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இந்த கோயிலுக்கு கண்டிப்பா நீங்க வரணும்னு நினைப்பீங்க. வந்து தெய்வத்தை வணங்கிட்டு போவீங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையே எப்படி சுமூகமாக வாழ்க்கை வாழ முடியும், திருமணம் ஆனவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும், குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி இருவரும் சம பாதியாக இயங்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டும் அற்புதமான ஆலயம் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவில். அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்குரிய பெயர் விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அர்த்த என்றால் பாதி, நாரி என்றால் பெண். ஈஸ்வரன் தனது உடலை சம பாதியாக பிரித்து வலது புறத்தில் ஈசனும் இடதுபுறத்தில் பார்வதியும் என இரண்டும் ஒன்றாக கலந்து காட்சி அளிப்பதே அர்த்தநாதீஸ்வரர் கோயிலின் சிறப்பு அம்சமாகும். இப்படித்தான் உலகத்தில் ஆணும் பெண்ணும் வாழ வேண்டும் என்ற ஒரு உதாரணத்துக்குரிய கோவில் இந்த திருக்கோவிலாகும். ஆணும் பெண்ணும் சரிசமம் என்ற எடுத்துக்காட்டிற்கு இந்த ஒரு தளமானது உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக உள்ளது. இந்த கோயிலானது மூன்று தெய்வங்களை உடையது. அதாவது மூன்று சன்னதியே இருக்குன்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து அர்த்தநாரீஸ்வரர், இரண்டாவது அவருடைய துணைவியார் பாகம் பெரியாள், மூன்றாவது செங்கோட்டு வேலவர் என முருகனும் இருக்கிறாருங்க. இது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல ஆதிகேசவ பெருமாளுக்கும் இங்கு சன்னதி இருக்கு. இந்த மலையுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புறம் அதாவது ஒரு திசையிலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த மலை வந்து ஆணாக காட்சியளிக்கும், மற்றொரு புறத்திலேருந்து பாத்தீங்கன்னா பெண்ணாக காட்சியளிக்கும். இது இரண்டும் சேர்ந்தது தான் இந்த மலைங்கிறது தான் இங்க சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். தோஷம் உள்ளவங்களுக்கு இந்த தலம் முக்கிய தலம்னு சொல்லலாம். குறிப்பா நாகதோஷம் உள்ளவங்களுக்கு இந்த தலத்துக்கு வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து தோஷம் விலகி போகும். அதனால நாகதோஷம் உள்ளவங்க இங்க வந்து ஏராளமா வராங்க. இந்த தலமானது சிவத்தலமா இருந்தாலுமே முருகப்பெருமானுக்கு இங்க உகந்த தலம்னு சொல்றாங்க. அதாவது முருகப்பெருமானுடைய சக்தி இங்க அதிகம்னு சொல்றாங்க. இந்த தலத்தை அர்த்த நாரி தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலம் வந்து மலையில இருக்கிறது தான் சிறப்பு. இந்த மலைய மேல மாட வீதியில இருந்து பார்த்தாங்கன்னா இந்த மலையில நாகம் இருக்கும். அதாவது பார்ப்பதற்கு நாகம் போன்று காட்சி அளிக்கும். அதனால இந்த மலைக்கு பேரு நாகாசலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலும் நாககிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மலைக்கு படிக்கட்டுகள் வழியா செல்லணும்னா 1200 படிக்கட்டுகள் சொன்னேன். அந்த படிக்கட்டு வழியா செல்லும் பொழுது இந்த மலைப்பாதையில பாம்பு உருவத்துல ஒரு பெரிய சிலை இருக்கும். அந்த வடிவத்தின் அதாவது அந்த பாம்பு சிலையின் தூரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, நீளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20 அடி அளவுக்கு இருக்கிறதுனால ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பாம்பு வடிவத்துல இருக்கக்கூடிய சிலை அப்படிங்கறதுனால இந்த தலத்துக்கு இது ஒரு முக்கிய சிறப்பம்சமாக உள்ளது. இந்த தலத்தை பற்றி குறிப்புகள் எது எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், தேவாரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் முதலியவெல்லாம் வந்து இந்த கோயிலுடைய சிறப்புகள்லாம் இருக்கு. முக்கியமா இந்த மலை அதாவது இந்த மலையில் இருக்கக்கூடிய சன்னதிகள்ல செங்கோட்டு வேலவருக்கு வந்து ரொம்ப அழகு நிறைந்த ஒரு தோற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தலத்துல இருக்கக்கூடிய மூலவருக்கு வந்து வெள்ளை பாஷாணத்தினால சிலை உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நவபாஷாணம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல இங்க மூளையை கலந்த வெள்ளை பாஷாணத்தினால மூலவர் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தெய்வத்தின் திருவடியின் கீழே வந்து குளிர்ந்த நீர் வந்து எப்பயுமே சுரக்குமாம். இத தேவ தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேவ தீர்த்தத்தை
நாடெங்கிலும் இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவதற்காக அம்மாவாசை நாட்களில் வந்து அதாவது மூணு நாலு அண்டாக்கள்ல சேகரிக்கப்பட்டு தேவ தீர்த்தங்களை பக்தருக்கு வழங்குறாங்களாம். மூலவருக்கு முன்னால மரகத லிங்கமும் பிருங்கி மகரிஷியின் உருவமும் உள்ளது. இங்கு உள்ள ஆதிகேசவ பெருமாளின் சந்நிதி நம்மாழ்வரால் மங்கள சாசனம் செய்யப்பட்டதாகும். இந்த திருத்தலத்தில் முதலாம் ராசராசன், சுந்தரபாண்டிய தேவர், மைசூர் கிருஷ்ணராஜ உடையார் ஆகியவர்கள் காலத்தில் பல கல்வெட்டுகள் இங்கு உள்ளது. பல சிறப்புகள் நிறைந்த இந்த திருத்தலத்துக்கு நீங்க ஈரோடு, சேலம், நாமக்கல் போன்ற நகரத்திலிருந்து பேருந்து வசதியிலையும் வரலாம். ட்ரெயின்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஈரோடு ஜங்ஷன் வரையும் ட்ரெயின்ல வந்துட்டு அங்கேருந்து பேருந்துல கோயிலுக்கு வரலாம். இந்த திருச்செங்கோடு மலையில் உள்ள இந்த தலமானது 2000 வருடத்துக்கு முன்பே கட்டப்பட்டது என்பதுதான் இதனுடைய வரலாறு. அன்பு நெஞ்சங்களே, திருச்செங்கோடில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில பத்தின வரலாறுகள் இன்னும் நிறைய இருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்புகளை சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், பட் நேரம் அதிகமா போகும் அப்படிங்கறனால இந்த வீடியோவை நம்ம கொஞ்சம் ஷார்ட் டைம்ல முடிக்கிறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு ரொம்ப பூஸ்டா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் கோகுல் பாபு, ஆஸ்மியம் சேனல்.